ஹாய் கைஸ், இப்போ நாம் வந்து ஏற்காடு போக போகிறோம், ஓகேவா? ஸோ இது வந்து வாம்னூர், ஓகேங்களா? வாம்னூர்லேருந்து அப்படியே தீபட்டிப்பட்டி வழியாக போய் அப்படியே நேராக அங்கேருந்து ஆரம்பிப்போம். அப்படியே ஏறி அதுலேயே மேலே போய் அப்படியே அந்த வழியாகவே போகிறோம், ஓகேங்களா? அந்த சேர்வராயன் கோயில் வழியாக உள்ளே பூந்து அந்த ஹோட்டல் தெரியுதுங்களா, அந்த ஹோட்டல் வழியாக வந்து இந்த எண்டில் வந்து இப்படி இறங்கி நம்ம இப்படி வரப்போகிறோம், ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம வாம்னூர் ஹைவேல போகிறோம். இப்போ நம்ம போகக்கூடிய பாதை வந்து எந்த வழின்னு பார்த்தீங்கன்னா பொம்மடி வழியாக போக போகிறோம், ஓகேங்களா? நம்ம வந்து ரைட் சைடில் போனால் ஸ்ட்ரைட்டாக குருவம்பட்டி பூங்காவுக்கு போகலாம். இப்போ இந்த சைடில் லெஃப்ட் சைடில் போகும்போது நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக பொம்மடி போகலாம். இப்போ நாம் போகக்கூடிய பாதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ அது வந்து ஃபாரஸ்ட்டுங்க, லைட்டாக கொஞ்சம் தூரம் அப்படியே வந்து ஃபாரஸ்ட்டாக தான் தெரியும். கொஞ்சம் தூரம் நம்ம ட்ராவல் பண்ணி அந்தாண்டு போயிட்டோம் அப்படின்னா வந்து அந்த ஊர்த்தினுடைய கிராமம் வந்துடும். நம்ம அது வழியே அப்படியே போயிடலாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொம்மடிக்கும் ஏற்காட்டுக்கும் போகக்கூடிய முக்கியமான ஒரு பாதையை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 27 கிலோமீட்டர் போகணுங்க ஏற்காட்டுக்கு. நாம் வந்து இப்போ போகிறோமா, இந்த ரோடு வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக போய்கிட்டே இருக்கும், ஆனால் அது கிடையாது, ரைட் சைடில் ஒரு இடத்துல கட் ஆகும். பாருங்கள் போர்டு இங்கே இருக்குது, நம்ம வந்து ரைட் சைடில் உள்ளே போகணும், ஓகேங்களா? இந்த வழியிலேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்து கண்டினியூங்க ஏற்காட்டுக்கு அப்படியே மேலே போகலாம். ஆனால் கொஞ்சம் தூரம் அங்கங்கே சிரமமாக இருக்கும். நம்ம வந்து இப்போ வந்து ஃபாரஸ்ட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம், ஓகேங்களா? இதில் வந்து தடம் பார்த்திங்கன்னா அட்வென்ச்சருக்கு வேறு லெவலில் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து நல்ல பைக் ஓட்டுவீங்க, நல்லா அட்வென்ச்சராக ஓட்டணும், ஜாலியாக ஓட்டணும் அப்படின்னா இந்த வழியில் நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா சூப்பராக ஓட்டலாம். நம்ம போக போக அப்படியே கண்டினியூஸாக சில விஷயத்த பார்த்துக்கிட்டே போகலாம், ஓகேங்களா? ஸோ இந்த வழியெலாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்தளவுக்கு இருக்குன்னா ரொம்ப தெளிவாக இருக்குன்னு நினைக்காதீங்க. கொஞ்சம் முன்ன பின்னதாக இருக்கும், ரோடு குண்டு குழியுமாக தான் இருக்கும். நம்ம ஓட்டுறதே கொஞ்சம் சிரமப்பட்டு தான் ஓட்டி ஆகணும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா இந்த பாதை வந்து அந்தளவுக்கு இருக்கும். இப்போ பின்னி நம்ம வந்து கீழே தான் போயிட்டுருக்கிறோம், ஓகேங்களா? சமதரையில் போயிட்டுருக்கிறோம். நம்ம வந்து இன்னும் மலை ஏறவே ஆரம்பிக்கல, ஓகேங்களா? ஸோ மலை ஏறும்போது சில விஷயத்தை நீங்கள் வந்து நான் உங்கள் கண்ணு முன்னாடி நிறுத்துகிறேன், அதை பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் இந்த வழியாக வாங்க, ஓகேங்களா? ஸோ இதை வந்து இதுக்கு மேலே நம்ம வந்து கண்டினியூ பண்ணக்கூடிய சில விஷயத்தையும் நான் தெளிவுபடுத்துகிறேன். இப்போ நம்மளுடைய மலை பாதை ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க, அதாவது நம்ம மலை மேலே ஏறக்கூடிய ரோட்டில் நாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நான் வந்து வீடியோ வந்து நிறையா இடத்துல வந்து ரொம்ப லென்த்தாக போகும், அதனால் நான் வந்து ஸ்பீட் பண்ணி காமிக்கிறேன், ஓகேங்களா? நீங்கள் வந்து இதே ரோட்டில் தான் போயாகணும், வேறு வழியும் இல்லை. ஸோ இந்த அளவுக்கு தான் இருக்கும், ஓகேங்களா? ஆக்சுவலாக இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், மழை பெய்கிறப்போ நீங்கள் வந்தீங்க அப்படின்னா உண்மையிலே உங்கள் வாழ்க்கையவே நீங்கள் வெறுத்து பிடிவீங்க, அந்தளவுக்கு இந்த பாதை இருக்கும். ஸோ வண்டியெலாம் வலிக்கி விடுங்க, ஓகேங்களா? வந்து நம்ம இப்போ ஊருக்கு வந்தாச்சு, ஊருன்னா ஊருக்கு மேலே வந்துட்டோம். இதுதான் வந்து ஏற்காடுனுடைய மேலே இருக்கக்கூடிய பகுதி, ஓகேங்களா? ரொம்ப உயரம்லாம் இல்லை, சின்ன ட்ராவல் தான், ஓகேங்களா? ஆனால் பயங்கர கஷ்டமாக இருக்கும், வண்டியை வளைச்சி வளைச்சி திருப்பி திருப்பி ஓட்டுறதுக்கு நான் நிறைய இடத்துல வந்து கட் பண்ணியிருப்பேன், ஓகேங்களா? இது தாங்க ஊர். மேலே வந்ததுக்கப்புறம் சூப்பராக இருக்குதுங்க. இப்படி ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம வண்டியை ஓட்டிட்டு மேலே வந்ததுக்கப்புறம் இந்த பாயிண்ட்லாம் இருக்குது, அதாவது இந்த வியூலாம் இருக்குது இல்லையா? ஸோ இந்த இடத்தையெல்லாம் பார்க்கும்போது அப்படியே மனசெல்லாம் உருகும், சூப்பராக இருக்கும். இங்கே இருந்தே ஸ்டார்ட் ஆகுதுங்க ஊருங்கள்லாம். இந்த இடத்துலேருந்து அந்த ஆண்டத்தலை வரைக்கும் நம்ம சேலம் சிட்டியில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லையா, அந்த ஏற வழி வரைக்குமே இந்த மாதிரி ஊருங்க நிறையா, குட்டி குட்டி ஊருங்க நிறையா இருக்குது. பாருங்கள்லாம் ஆடு மேய்ச்சிட்டு போகிறாங்க. ஸோ எந்த அளவுக்கு சாதாரணமாக இங்கே இருக்கிறாங்க, மக்கள் இருக்கிறாங்கங்கிறது உங்களுக்கு கண்டினியூஸாக தெரியும். அங்கே பாருங்கள், காட்டில் நெல் எடுத்துகிட்டு அந்த நெல்லெல்லாம் கத்த கட்டி தூக்கிட்டு போகிறாங்க, பார்த்தீங்களா? சூப்பராக. ஸோ இது வந்து ஊருக்குள்ளே நம்ம வந்து போகிறோம். இது வந்து அங்கங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஊருங்க. பார்த்தோம்னா நம்ம ஏற்காட்டில் தான் இருக்கிறமா, நம்ம ஊருக்குள்ளே எங்கேயோ சுற்றிட்டு இருக்கிறோமானே நமக்கு தெரியாது, அந்தளவுக்கு அந்த ஊருங்க இருக்கும். இப்போ வந்து நம்ம அந்த ஊர், ஓகேங்களா, அந்த சின்ன ஊரை தாண்டி இப்போது அதே ரோட்டில் நம்ம ஸ்ட்ரைட்டாக போனோம்னா அடுத்த ஒரு ஊரை நம்ம பார்க்க போகிறோம். இதே வழி தாங்க, இதே தான் ரோடு. இந்த இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரோடு ஓரளவுக்கு நீட்டாக இருக்குது, நம்ம கீழேருந்து மேலே வர வரைக்கும் தான் வந்து ரோடு கொஞ்சம் மோசமாக இருக்குது, ஓகேங்களா? ஸோ மேலே வந்ததுக்கப்புறம் ரோடு சூப்பராகவே இருக்கும். ஸோ நம்ம அப்படியே வந்து கண்டினியூ பண்ணி போய்கிட்டே இருக்கலாம், வாங்க.
ஓகேங்களா, அந்த டிராவல் முடிச்சுட்டு இப்போ நம்ம வந்து அடுத்த ஊர் வந்திருக்கிறோம். பக்கத்து ஊரில் பாருங்களேன், இந்த ஆண்ட பாருங்கள், ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு ஜாலியாக சந்தோஷமாக எல்லாருமே காட்டில் வேலை செஞ்சுட்டுருக்கிறாங்க, நெல்லெல்லாம் அறுத்துக்கிட்டு. ஸோ அந்த டைமில் வந்து வேலை, இங்கே பாருங்கள்லாம் வீடு. நம்ம இப்போ வந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டே போகலாம். ஆனால் மேலே கிளைமேட் பார்த்தீங்கன்னா கூலாக இருக்குங்க, ரொம்ப வந்து ஹார்டாக இல்லாமல் சூடாக, எப்படி சொல்கிறது, எல்லாமே வந்து ஒரு இதமாக பதமாக இருக்குன்னு சொல்லுங்க. பாருங்கள் காரு கழுவிட்டு விட்டுருக்கிறாரு. ஸோ அதெல்லாம் வந்து நிறையா வேலை நடக்குதுன்னா ஓகேங்களா. நம்ம வந்து இப்போ அப்படியே ஜாலியாக போயிட்டு இருக்கலாம். அந்த வியூலாம் பாருங்கள், அழகாக இருக்குது. மேலே வந்து மேக மூட்டமாக சூப்பராக இருக்குது. ஸோ நாம் வரப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து கிளைமேட்டு வேறு லெவலில் இருந்தது. சில்னஸ்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே மேலே போக போக இன்னும் ஹைட்டு ஏற ஏற அதான் அந்த கூலிங் வந்து அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுதுங்க சரிங்களா. இப்போ வந்து இந்த ஊரை நம்ம தாண்டிட்டோம். இப்போ இன்னொரு ஊர் ஒன்று, இன்னொரு பாயிண்ட்டு, ஒரு சூப்பரான ஒரு வியூ பாயிண்ட்டு நான் ஒன்று காட்ட போகிறேன். அதை வந்து நம்ம அப்படியே கண்டினியூவாக பார்த்துக்கிட்டே போகலாம். இப்போ வந்து இந்த ரோடெலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சூப்பராகவே இருக்குங்க, எந்த குறையும் இல்லை, நீட்டாகவே இருக்குது. அப்படியே போய்கிட்டே இருக்கலாம் வாங்க. இப்போது இந்த ஆண்டெல்லாம் பாருங்களேன், காடெல்லாம் ஓட்டி போட்டிருக்கிறாங்க, எல்லாமே நீட்டாக காட்டை சுத்தம் பண்ணி எல்லா இடமுமே வந்து இந்த பில்லு பூண்டெல்லாம் இல்லாமல் காட்டை வந்து நல்லா நீட்டாக வச்சுருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா மழை பெய்யும் போது நல்லா வெள்ளாமல் பண்ணலாம். ஸோ அதுக்காக இப்போ நாம் அடுத்தது வந்து கண்டினியூ பண்ணக்கூடிய ஒரு வேவ் வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது. இப்போ நான் சொன்ன அந்த ஒரு விஷயத்த நான் கீழவே சொன்னேன், ஒரு பாயிண்ட் ஒன்று நான் உங்களுக்கு ஒன்று காட்ட போகிறேன் அப்படின்னு. இப்போ வந்து மேலே வந்துட்டோம் இல்லையா, மேலே இருந்து ஒரு சூப்பரான ஒரு பாயிண்ட்டை நான் காட்ட போகிறேன். அங்கே பாருங்கள், நம்ம சேலம் சிட்டி வந்து லைட்டாக தெரிய ஆரம்பிக்குது. அந்த வழியிலிருந்து நம்ம கொஞ்சம் தூரம் போகிறோம் அப்படின்னா இன்னும் ஒரு சூப்பரான அட்வென்ச்சரான ஒரு இடத்த நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இப்படி ஒன்று இருக்குதுங்கிறத நீங்கள் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த இடத்த நான் ஃபோக்கஸ்டாக காட்டுறேன் இல்லையா. ஸோ அந்த இடத்துல பாருங்கள், ஒரு விஷயம் நான் தெரியுது, போன வீடியோவை நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், அது தாங்க மேட்டூர் டேம்னுடைய தண்ணி. ஸோ இங்கே ஏற்காட்டிலேருந்து பார்த்தா அந்த மேட்டூரில் இருக்கக்கூடிய தண்ணி தெரியுதுங்க. ஸோ நான் போன வீடியோவுடைய எண்ட்லேயே நான் சொல்லியிருப்பேன், நம்ம ஏற்காட்டிலேருந்து பார்த்தா மேட்டூர் டேமில் இருக்கக்கூடிய தண்ணி தெரியும்னு சொன்னேன். ஸோ அதுதாங்க அந்த தண்ணி. இப்போ வாங்க இன்னொரு இடத்துலேருந்து நான் காட்ட போகிறேன், அது பாருங்கள் உங்களுக்கு இன்னும் சூப்பராகவே தெளிவாகவே தெரியும். வாங்க அதையும் போய் காட்டுறேன், பார்க்கலாம். வாங்க நான் மேட்டூரை காட்டுறேன். போன வீடியோனுடைய எண்டில் நான் சொல்லியிருந்தேன் மேற்காட்டிலேருந்து பார்த்தா மேட்டூர் டேம் தெரியும்னு சொன்னேன். ஸோ அதை வந்து நான் உங்கள் கண்ணு முன்னாடி ப்ரூவ் பண்ணுறேன். இப்போ நாம் வந்து மேட்டூரை பார்க்கலாங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தை காட்டுறேன். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா மேக மூட்டமாக தெரியுதுங்களா, இப்போ நான் ஜூம் பண்ணுறேன். ஸோ அந்த மேக மூட்டத்துலேருந்து பார்த்திங்கன்னா மேலேருந்து மேகத்துலேருந்து நேராக நிலத்தில் மழை பேஞ்சிக்கிட்டு இருக்குது ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுதா. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பாருங்கள், நேராக மேகத்துலேருந்து அழகாக நிலத்தில் வந்து மழை தண்ணி அப்படியே பரவாயில்ல, அப்படியே மழை பேஞ்சு வருது ஓகேங்களா. சோ அடுத்த ஒரு விஷயத்தை நான் காட்டுறேன் ஓகேங்களா. சோ இத வந்து ஜூம் அவுட் பண்ணிட்டு மேல வந்தாச்சு. இது வந்து ஒரு சூப்பரான ஒரு வியூ பாயிண்ட். இங்க இருந்து பார்த்தா மேட்டூர் டேமே தெரியுது, அங்க பாருங்க தண்ணி தெரியுதா, சும்மா ஒயிட் கலர்ல சின்னதா தெரியும். சோ இங்க இருந்து இப்ப நான் ஜூம் பண்ற பாருங்க, இதுதான் தெரியும் அந்த இடத்துல. மழை வந்து விட்டது, டிராவலிங் ரொம்ப சிரமமாக இருக்கும் ஆனால் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த வியூ பாயிண்ட்டு வேறு லெவலுங்க, நான் அடித்து சொல்கிறேன். இந்த இடத்துக்கு நீங்கள் வந்து நின்றுட்டீங்க அப்படின்னா பட்டாசாக இருக்கும். ஸோ நான் மெயின் ரோட்லேருந்து வர வழியில் இங்கே ஒரு வீடு இருந்தது. ஸோ இந்த வீட்டிலேருந்து அப்படியே அங்கே அந்த இடத்துல ரோடு இருந்தது, அப்படியே லைட்டாக பார்த்தோம் மேட்டூர் டேம் தான் அங்கே தெரிஞ்சது சரிங்களா. அதோ அதுதான் அந்த மேட்டூர் டேமு, அந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது தெரிஞ்சது. சரி அப்படியே எங்கள் வீட்டுக்கிட்ட கேட்டுட்டு இங்கே வந்தோம். இந்த வியூ பாயிண்ட்டு இந்த இடத்துக்கு வந்து நீங்கள் ஒரு வீடியோ போட்டுட்டீங்க அப்படின்னா அடித்து சொல்கிறேன், நீங்கள் வேறு லெவலில் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா இந்த இடத்த நீங்கள் கண்டுபிடிக்கிறது ரொம்பவுமே ஈஸி தான், ஆனால் வரணும் அதுதான் ரொம்ப டஃப்பு. வியூ பாயிண்ட்டு அப்பா செம்மையாக இருக்குதுங்க, அடித்து சொல்கிறேன் நான். இப்படி ஒரு இடத்த நீங்கள் மிஸ் பண்ணுறீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்தாண்ட நீங்கள் வந்திருப்பீங்க, இந்த ஏற்காடு நம்ம எப்போவுமே ஏறும் இல்லையா, அந்த வந்து ரெண்டு வழி நம்ம பார்த்துருப்போம், இது வந்து மூணாவது வழி. இப்படி வர எங்களுக்கு இந்த இடம் சூப்பராக இருக்கும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க, அருமான ஸ்பாட்டு தான். இந்த இடத்துல மட்டும் ஒரு ரெசார்ட், ஒரு ஏதாவது ஒரு வீடா இல்லை ஏதாவது ஒரு பில்டிங்கை கட்டி விட்டு வாடகை கொடுத்தீங்க அப்படின்னா சீடு சம்பாதிக்கலாம். ஏன்னா இந்த வியூ பாயிண்ட்டு அந்த மாதிரி இருக்குதுங்க, சூப்பராக இருக்குது. ஸோ மேட்டூர் டேம் அதுதான் வந்து மேட்டூர் டேம் ஓகேங்களா. நம்ம இங்கேருந்து பார்க்கும்போது ரொம்ப பக்கத்தில் இருக்கிற மாதிரி தெரியுது, ஆனால் செம்ம தூரம் எட்டம் பட்டாஸ் ஓகே காய்ஸ். அடுத்த இடத்த பார்க்கலாம் வாங்க, அப்படியே போய் பார்ப்போம்.
மேட்டூர் டேமை காமிச்சிட்டோம்லா, இப்போ அந்த இடத்துலேருந்து நான் வெளியில் வரேன், இந்த ஆண்ட ஏற்காட்டுக்குள்ளே வரேன் நம்ம, ஓகேங்களா? இந்த இடம் அடாடாடாடா அந்த மாதிரி இருக்குதுங்க, அப்படியே வார்த்தைகளை சொல்லவே முடியல. இடம் ஒவ்வொன்றும் அந்த மாதிரி இருக்குதுங்க, ஓகேங்க. இப்போ நாம் போகக்கூடிய பாதை வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துலேருந்து வந்தாச்சா, ஸோ தாண்டி இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு ஊராக போய் மேலே வந்து சேருவராயன் கோயிலுக்கு போகிற போகிறோம், ஓகேங்களா? அந்த போக போகிற வழியில் இந்த இடத்துல சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன வீடியோஸ் நான் காட்டுறேன். இந்த இடத்த பாருங்களேன், ஃபுல்லாக அங்கே டவர் இருக்குது, இங்கே வீடுங்க இருக்குது. ஸோ இடம் ஃபுல்லாக வந்து வேற லெவல் பட்டாசாக இருக்குது பாருங்கள். அப்படியே பச்சை பசேர்னு கண்ணுக்கு குளிர்ச்சியாக இடமா இருக்குது. குப்பை இல்லை, ஒரு தேவையில்லாத ஒரு விஷயம் இல்லை. இடம் வந்து அவ்வளோ இயற்கையாக அழகாக இருக்குதுங்க. உண்மையிலே சொல்கிறேன், ரொம்ப பிரமிப்பாக இருக்குது இந்த ஊர். ஸோ மாடெல்லாம் பாருங்கள், அப்படியே அழகாக பச்சை புல்ல மேய்ஞ்சிக்கிட்டு நல்லா எவ்வளோ அழகாக இருக்குது மாடுங்கள்லாம். சரி ஓகே, அடுத்த விஷயத்தை நான் காட்டுறேன். இப்போ பாருங்க, தொட்டாஞ்சி நீங்கள் செடி பார்த்துக்கிறீங்களா? சினுங்குதா? கோச்சிக்கம்மா தொட்ட ஒன்று. இப்போது நாம் வந்து அந்த இடத்துலேருந்து கிளம்பியாச்சுங்க, ஓகேங்களா? அந்த தொட்டாஞ்சி நீங்கள் பார்த்தீங்களா? ஸோ அதை வந்து ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு லைக்கை தட்டி விட்ருங்க. ஸோ இப்போ வந்து நம்ம அடுத்த இடத்துக்கு போக போகிறோம். அதே ரோடு தாங்க அப்படியே கண்டினியூ பண்ணி நம்ம வந்து ஏற்காட்டுக்கு மேலே போகக்கூடிய வழியில் இப்போ வந்து ஒவ்வொரு ஊராக நம்ம தாண்டி தாண்டி போகணுங்க. ஸோ இந்த இடம்லாம் பாருங்கள், நல்லா எவ்வளோ க்ரீனிஷாக இருக்குது. ஸோ பாருங்கள் எவ்வளோ போர்டெல்லாம் அழகாக நீட்டாக வச்சுக்கிட்டு. ஸோ உண்மையிலே சொல்கிறேன், ரோடெலாம் ஓரளவுக்கு பக்கவாக இருக்குங்க இந்த அளவுக்கு, ஏன்னா வண்டிங்க அவ்வளோவா வரதில்லை, ஓகேங்களா? வண்டினா லாரி, ரொம்ப ஹெவியான வண்டிகளாம் வந்து அவ்வளோவா நான் பார்க்கவே இல்லை இந்த வழியில். ஸோ அதனால தான் ரோடே நீட்டாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ இயற்கையாக அழகாக இருக்குது. நம்ம அடுத்த விஷயத்தை நம்ம காமிச்சிக்கிட்டே போகலாம், நீங்கள் அப்படியே இதை பார்த்துக்கிட்டே வாங்க, ஓகேங்களா? ஸோ இங்கே வேறு ஏதோ வந்து வேலை நடக்குது, எல்லாம் ஜல்லி குட்டி வச்சுக்கிறாங்க. கட்டட வேலையாக அது என்ன வேலைன்னு சரியாக தெரியல. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே வந்து ரோடு போடுறாங்க போல், ஓகேங்களா? ஸோ அந்த ரோட்டுக்காக அந்த ஜல்லியெலாம் கொட்டி வச்சுருக்காங்க. ஸோ இந்த இடம் வந்து உண்மையிலே சொல்கிறேன், அட்டகாசமாக இருக்குது. நான் வந்து அட்டிச்சு சொல்கிறேன், அல்டிமேட்டாக சொல்கிறேன், இந்த இடம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நாம் வந்து இதெல்லாம் வந்து ஃபீல் பண்ணும்போது தான் தெரியும் எவ்வளோ இயற்கையோட அழகோட நம்ம வந்து கலந்து போயிட்டுருக்கோம். இப்போ தாங்க ரோடு டேமேஜ் ஆரம்பிக்குது. ஸோ இப்போ வந்து இதுக்கு மேலே நம்ம ஏற போகிறோம், ஓகேங்களா? இன்னும் மலையில் மேலே ஏற போகிறோம். ஸோ மேலேருந்து இன்னும் அழகான விஷயங்களை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன், அதையுமே நீங்கள் பார்க்கலாம். அண்ட் மேலே ஏற ஏற பார்த்தீங்கன்னா சில்னஸ்ஸு ரொம்ப அப்படியே ஹை ரேஞ்சில் போய்கிட்டே இருக்குதுங்க. சொல்லிக்கிற அளவுக்கு நம்ம எப்படின்னா இந்த இடத்துலலாம் நின்று பார்க்கும்போது அளவுக்கு அதிகமாக ஏறிக்கிட்டே போகுது. இப்போ பாருங்கள், மேட்டூர் டேம் இங்கேருந்து பார்க்கும்போது இன்னும் நல்லா நீட்டாக அழகாக தெரியும். ஸோ நான் சொன்னபடியே இப்போ காமிக்க போகிறேன் மேட்டூர். இருங்க, நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். ஸோ இது தாங்க மேட்டூர்னுடைய இடம். ஆக்சுவலாக வந்து நான் அந்த இடத்துல வீடியோவில் இருக்கும்போதே நான் ஒரு இடத்துல காமிச்சிருப்பாங்க பாருங்கள், ஏற்காடு தெரியுதுன்னு சொல்லி. ஸோ நம்ம ஏற்காட்டிலேருந்து பார்க்கும்போது மேட்டூரே தெரியுது. இப்போ நாம் வந்து அங்கேருந்து கிளம்பியாச்சுங்க. இந்த இடத்துல தாங்க ரோடு கொஞ்சம் மோசமாக இருக்குது, ஆனால் சுற்றி முற்றியும் பாருங்கள் வேற லெவலில் இருக்குது. அப்புறம் க்ரீனிஷா, ஸோ நேரமெல்லாம் பாருங்கள் அந்த பக்கத்தில் பாருங்கள் எவ்வளோ க்ரீனிஷாக அழகாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து ஃபோட்டோ ஷூட் எடுக்கும்போது சூப்பராக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ தாங்க வண்டியே வர ஆரம்பிக்குது, அதாவது நம்ம வந்த வழியில் தான் இந்த காரெல்லாம் போகும்போது நம்ம எப்படியெல்லாம் அட்வென்ச்சரை பைக்கில் என்ஜாய் பண்ணணும் அவங்க வந்து காரில் என்ஜாய் பண்ண போகிறாங்க. ஸோ இதுதான் வந்து ரோடு பாருங்கள் எந்தளவுக்கு மோசமாக இருக்குது. இது வந்து ஈரமாகவே இருக்குது இல்லையா, அதனால் ஈரம் அதிகமாக இருக்கும்போது இந்த இடத்துல வந்து வெயில் படாது, கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல வெயில் கம்மியாக படுறதுனால ரோட்டில் வந்து அந்த புடிமானம் இருக்காது, ஓகேங்களா? இப்போ வந்து அந்த லோடு வந்து வட்டி மேலே ஏறும்போது அந்த கல்லெல்லாம் பறியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த இடத்த பாருங்களா, வேறு லெவலுங்க. நான் சொர்க்கத்தில், அதாவது நம்ம எப்படி சொல்கிறது, ஒரு இடத்துல இருக்கும்போது நம்ம மைண்டெல்லாம் ரிலாக்ஸ் ஆகும்னு சொல்லுவோம்ல, ஸோ அந்த மாதிரி இந்த இடத்துல இருக்கும்போது மைண்டெல்லாம் அவ்வளோ சூப்பராக ரிலாக்ஸாக இருந்தது. ஸோ ட்ராவலிங்லாம் வந்து சொல்லிக்கிற அளவுக்கு சும்மா அப்படியே மைண்டில் நிற்குங்க இந்த ட்ராவலிங்லாம், அப்படியே நான் வந்து சொல்கிறதுக்கு அளவுக்கு வார்த்தைகளே இல்லை, அந்தளவுக்கு என்ஜாய்மெண்ட்டுங்க, ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து அடுத்தடுத்த விஷயத்தை நம்ம பார்த்துக்கிட்டே போகலாம். இப்போ வாங்க வேறு ஒரு விஷயத்த நான் காட்ட போகிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வியூ வந்து நான் இப்போ காட்டுறது என்னென்னா, இந்த இடம் அப்படியே இப்போ வந்து மெயினுக்கு நம்ம போக ஆரம்பிக்க போகிறோம், அதாவது அந்த சேருவராயன் கோயில் இருக்கு இல்லையா, அந்த வழிக்கு நம்ம போக போகிறோம். ஸோ அந்த வழியில் தான் நம்ம போயிட்டுருக்குறோம். இப்படியே இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம் அப்படின்னா வந்து அந்த சேருவராயன் கோயிலுக்கு ஜாயிண்ட் ஆகும், ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே ரோடு ஜாயிண்ட் ஆகுதுங்களா, இந்த ரோட்டிலேருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் நம்ம போகணுங்க, ஓகேங்களா? போய்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த சேருவராயன் கோயிலுக்கு போகிற வழியில் ஒரு ரோடு ஒன்று கிராஸ் ஆகும். ஸோ அந்த வழியில் நாம் உள்ளே போக போகிறோம். அங்கே பாருங்கள், இப்போ முன்னாடி ரோடு தெரியுதா? ஸோ இந்த சைடில், லெஃப்ட் சைடில் நம்ம போனோம் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து சேருவராயன் கோயிலுக்கு போகலாம், ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம இந்த வழியில் இந்த ரோட்டில் நேராக போனோம் அப்படின்னா வந்து நம்ம ஏரிக்கு போகலாம், ஓகேங்களா? லேக்குக்கு போகலாம். இந்த சைடில் ஒரு ரோடு போகிறோம், லெஃப்ட் சைடில் தெரியுதுங்களா, அது வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து பெங்களூர் ரோடு.
ஓகேங்களா. அதுலேயுமே வந்து கார் வந்து போகுது. ஸோ இப்போ வந்து நான் மேலே வந்து பாருங்கள் போர்டு ஒன்று காட்டுறேன் ஓகேங்களா. அந்த போர்டிலே வந்து இந்த மேலே தெரியும். ஏற்காடு ஏறி நம்ம வந்து எங்கே போய் எங்கே வந்து இப்போ எங்கே நிற்கிறோம் அவ்வளோதாங்க. மேலேருந்து கீழே இறங்கியாச்சு. ஸோ நான் உங்ககிட்ட கேட்குறது ஒன்று, நம்ம சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள். தேங்க்யூ.